நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் என்றால், தேவனுடைய சத்தியம் நம்மளை பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தியம், தேவனுடைய சத்தியம். ஹல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ சத்தியங்கள் இருக்கிறது, தேவனுடைய சத்தியம் நம்மை பாதுகாக்க போகிறது. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசி, சங்கீதம் 91:3, 4, 5, 6 ஆகிய வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எடுத்துட்டீங்களா? அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். அல்லேலூயா. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். நோய்க்குள்ள கொண்டு போவார்னு போடல, என்ன பண்ணிருக்கு? தப்புவிப்பார். கொள்ளை நோய் நம்ம வாழ்க்கையில ஒட்டாதபடி என்ன பண்றாரு? தப்புவிக்கிறார். சொல்லுங்க, தப்புவிப்பார். கொள்ளை நோய் தப்புவிப்பார். கொள்ளை நோய்க்கு அல்லேலூயா. சத்தியம் சத்தியம் தான். அல்லேலூயா. உள்ளெல்லாம் போயிட்டு வந்துட்டேனே கொள்ளை நோய்க்குள்ள, போனவங்க போட்டோம். சத்தியம்தான் பரிசையும் கேடமாகிறது. அல்லேலூயா. கொள்ளை நோய் ஜனங்களை மூடலாம், இருளில் அதிகாரம் இருக்க ஜனங்களை மூடலாம், ஆனா உன்மேல் கத்தர் உதிக்கிறபடியால் உன்மேல் கொள்ளை நோய் வருவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதுக்குள்ளே ஓடி போய் சுகமாயிருக்கும். எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதுக்குள்ளே ஓடி போய் சுகமாய் இருக்கிறான். முதல்ல பார்க்க 3வது வசனம், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும். வேடன் தந்திரம். என்னது வேடன்னா? யாரு? தந்திரவாதி. வேதன் வேடன், எச்சிக்கிற சிங்கம் போல ஒருத்தன் உலாவை கொண்டிருக்கான். பேர் சத்துரு. வேடனுக்கு இன்னொருத்த பேர் என்னது? சத்துரு. இந்த சத்துரு என்ன பண்றான்? தந்திரம் கண்ணி ஆகிலும் சர்ப்பமானது தனது தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. சத்ரு, அநேக விசுவாசிகள் நினைச்சிட்டு இருக்காங்க சத்ரு நம்மகிட்ட சண்டை போட போறான் போல, என்னத்தையோ வச்சு கத்தியோட வில்லோட ஈட்டியோட வந்து நீ என்ன பண்ற, நீ என்ன பண்றன்னு சொல்லி பிடிக்க போறான். அப்படி இல்லை, உங்க மனசுல பேச வைக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. தனது தந்திரத்தினால ஆகியும் சர்ப்பமானது தனது தந்திரத்தினால ஏவாளுடைய மனசு. சொல்லுங்க, மனசு. சொல்லுங்க, மனசுல தான் சத்ரு பேசுறான். தேவனை விட்டு பிரிக்கிறான். அல்லேலூயா. தேவனை விட்டு என்ன பண்றான்? பிரிக்கிறான். மனசுலதான் இன்னைக்கு பிரச்சனை. விசுவாசிகளா சரி அவிசுவாசி யாரா இருந்தாலும் சரி, மனதுலதான் ஒரு மாற்றத்தை கத்த எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. வேறுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் உன்னை என்ன பண்ணுவாரு? தப்பு விப்பார். தேவன் அவருடைய சத்தியம். சொல்லுங்க, யாருடைய சத்தியம்? தேவனுடைய சத்தியம். திரும்ப சொல்றேன், உங்களுடைய சத்தியம் இல்ல, என்னுடைய சத்தியம் இல்ல, தேவனுடைய சத்தியம். தேவனுடைய சத்தியம் பாதுகாப்பு, கேடகமா இருக்குது. எப்படி இருக்குது? கொள்ளை நோயை தடுத்து நிற்குது. அல்லேலூயா. கொள்ளை நோய் என்ன பண்ணுது? சத்தியம் என்ன பண்ணுது? தடுத்து வைக்குது. கொள்ளை நோய் வீட்டுக்குள்ள வராதபடி, வாழ்க்கையில வராதபடி தடுத்து வைக்குது சத்தியம். இதை சாப்பிடாதப்பா, இதை சாப்பிட்டா அந்த வியாதி வருதான். அதை குறித்து 2 வார்த்தை சொல்லுவாங்க. இதை தொடாத, இதை சாப்பிட்டா அந்த வியாதி வருதான். இந்த சிக்கனை சாப்பிடாத, இதை சாப்பிட்டா ஏதோ பிரச்சனை வருதான். இதெல்லாம் அவங்க சத்தியம். இது யாருடைய சத்தியம்? சத்தமா சொல்லுங்க. அது மனுஷனுடைய சத்தியம், மனுஷனுடைய சத்தியம். அந்த சத்தியத்துக்கு காது கொடுக்கூடாது. அது கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் வேலை செய்ய ஆரம்பிச்சு. அவன் சொல்லிட்டாங்கன்னு எப்பா இதை சாப்பிடாதன்னா, உதாரணத்துக்கு சொல்ல புடலங்கான்னு, புடலங்காய் சாப்பிடாதப்பா என்னமோ ஒரு வியாதி வருதான் அப்படின்ட்டாங்கன்னு. தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. எல்லா காய்கறியும் நல்லது. என்னை பொறுத்தா சோத்திரத்தோடு சாப்பிட்டா எதுவுமே என்ன பண்ணதில்லை, தள்ளப்படுவதல்ல. நான் அப்படிப்பட்ட ஆள், எதை வேணாலும் சாப்பிடுவேன். அல்லேலூயா. எதையும் நான் விளக்குறது இல்லை. அப்போ இந்த புடலங்காய் சாப்பிட்டேன் சும்மா உதாரணம் சொல்லேன், புடலங்காய் சாப்பிட்டா என்னமோ ஆகுதான்னா இப்போ சொல்லிட்டோம்னு வச்சுங்க, நாளைக்கு புடலங்காய் கார் வர்றாருன்னா யோசிப்பீங்களா இல்லையா? உண்மையை சொல்லுங்க, யோசிப்பீங்களா?
யோசிப்பேன் டக்குன்னு குத்தும், இதுவும் வேணாம்டா, எதுக்கு வம்பு, இது வேணாம், பொடலங்க மாத்திரம் வேணாம், வேற ஏதாவது கொடுத்துருங்க, வாங்குங்களா வாங்க மாட்டீங்களா? அப்போ அந்த மனுஷனுடைய சத்தியம் உங்களை ஆளுகை செய்தா இல்லையா? வேலை செய்யுது, வேலை செய்தா இல்லையா? ஆனா இப்ப சொல்ற தேவனுடைய சத்தியம், என்னுடைய சத்தியத்தை பாரு, நான் சொல்லுகிறேன், என்னுடைய சத்தியம் உன்னை பாதுகாக்கிறது, கொள்ளை நோக்கி தப்பு வைக்கும். ஹல்லேலூயா. இது அதிகமா எடுக்கணும். ஹல்லேலூயா. வாதை இந்த கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு அநேகருக்கு நேரிட்டு இருக்கு, அநேக ஊழியக்காரங்களுக்கெல்லாம் நல்லா வந்திருக்க கொள்ளை நோயே. மனுஷனை பார்த்து ஓடுவதற்காக கத்தர் அழைக்கவில்லை, வேத வார்த்தைகளை படி வாழ கத்தர் அழைத்திருக்கிறார். வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களே விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரிக்கிறவர்களை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. யார பின்பற்றணும்? சுதந்தரிக்கிற, பேசுறவங்களை மாத்திரம் இல்ல, அத வாழ்க்கையில அப்பியாசிக்கிறாங்களா? வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிறார்களா? வாக்கு தத்தத்தை பேசுகிறார்களா? வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்கிறார்களா? அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தை என்ன கொடுக்கிறாரு? என்னுடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமா இருக்கும், ஷீல்டு. அந்த ஷீல்டு இருக்கிறதுனால கொள்ளை நோய் உன் வீட்டுக்குள் வருவதில்லை. அல்லேலூயா. வருது பாஸ்டர், வருது இல்ல, வராம சத்தியம் இல்லை. அல்லேலூயா. சத்தியம் இல்லை அந்த இடத்துல, உங்க வாழ்க்கையில சத்தியம் இல்லை. தேவனை குறித்து நீங்க தேடலாம், தேவனால் ரட்சிக்கப்பட்ட விசுவாசியா இருக்கலாம், தேவனால் பிறந்த மனுஷர்களா இருக்கலாம், நான் சொல்லுங்க, சத்தியம் உங்களுடைய ஆவியில இறங்க வேண்டும். அல்லேலூயா. சத்திய ஆவியான வரும்போது சகல சத்தியத்துக்கு நடத்துவார். சத்தியம் வார்த்தை, அதோடு சேர்ந்த செய்தி தான் சத்தியம். அல்லேலூயா. வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அதோட சேர்ந்த செய்திகள் தான் சத்தியமாக மாறுகிறது. அது எங்க இறங்கணும் தெரியுமா? உங்களுடைய ஆவியில இறங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இருதயத்துல சத்தியத்தினாலுக்கு வசனம் இங்க இறங்கி இருக்க வேண்டும் இருதயத்தில். ஏன்னா பயம் எங்க வருது? பயம் எங்க இருந்து வருது? இருதயத்துல. அப்ப அந்த வசனம் இருந்துச்சுன்னா அதான் இங்க போட்டிருக்கு, பயப்படாதிருப்பாய். எப்ப கொள்ளை நோய்க்கு பயப்படாதிருப்பாய். கொள்ளை நோய் வருது பாருங்க, டெங்கு வந்துச்சு, டங்கு டங்குன்னு கொட்டிட்டு போயிருச்சு. நம்ம விசுவாசியும் சில பேர் மாட்டினாங்க, 25,000 30,000. நீங்க வசனத்தை இங்க இருந்து ஒரு 100 ரூபாய்க்கு பைபிள வாங்கி, 100 ரூபாய் வாங்கி, வாதை இந்த கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, சத்தியம் அதை தான் இன்னைக்கு சொல்லியிருக்க. தேவனுடைய சத்தியம் இருந்துச்சுன்னா அந்த கொள்ளையினு வந்திருக்காது, 25,000 ரூபாய் சேவ் பண்ணி வச்சிருக்கலாம். வசனத்தை எடுத்து பேசுங்கள், வியாதை இந்த கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடா, எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதி ஒன்றையும் நான் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரிய கர்த்தன் சொல்லுகிறார்ல. அப்ப இதுல விஷயம் இருக்குல்ல, அப்ப இதை தான் யோசிக்கணும்ல. டப்புனு ஏதோ கை வலிச்சுனா உடனே ஸ்கேனுக்கு 20,000 போயிடுச்சு. முதல்ல இதை பாருங்க, இந்த ஸ்கேன் எடுங்க முதல்ல. தேவனுடைய வார்த்தை, அல்லேலூயா. என்னது தேவனுடைய வேலை செய்ய மாட்டேது, வேலை செய்ய வைங்க. அல்லேலூயா. வேலை செய்யலாம், வேலை செய்ய வைங்க. அல்லேலூயா. எப்படி வேலை செய்யாம இருக்கும்? மாத்திரை கொடுக்குறாரு டாக்டரு, வேலை செய்ய மாட்டேது, உடனே வேலை செய்து நேரம் கொடுக்குறாரு, ஒரு 3 மணி நேரம் ஆகும்பா, 1 நாள் ஆகும், இந்த மாத்திரையை போடு, அப்புறம் போயிட்டு நாளைக்கு என்ன பண்ணுவேன் வான்றாரு. ஒன்றும் கேட்க மாட்டேது டாக்டர் அப்படின்னா உடனே என்ன பண்ணுறாரு, எனக்கு அவ்வளோதான்ப்பா தெரியும், எனக்கு வேற தெரியாது நான் சொல்கிறாரு, இல்லை இன்னும் அட்மிட் ஆயிரு, என்ன பண்ணிரு, அட்மிட் ஆயிரு, திரும்ப மருந்து. இன்னும் கேட்க மாட்டேது, இன்னும் நான் பெரிய டாக்டர்லாம் கூப்பிடுறேன், அவன் விடமாட்டேன்றான் அவங்கள, அவன் என்ன பண்ண மாட்டேன்றான், விடமாட்டேன்றான். ஏன்? அவன்கிட்ட விஷயம் இருக்குது, விஷயம் இல்லாமல் விடமாட்டேன்றான். அவன் என்கிட்ட எல்லாமே அறிவு இருக்குது, ஆனால் நீ அறிவு ஏற்ற ஏற்ற காசு கூடுது பார்த்தீங்களா. உங்களுக்கு என்ன தேவை? வெளியே வந்துடணும், எப்படினாலும் நான் சுகம் ஆயிடணும், சுகம் ஆயிடணும். ஆகவே ஆண்டவர் என்ன, எவ்வளவு நானே உன் பரிகாரிய கர்த்தன் சொல்லியிருக்கிறார்ல. அல்லேலூயா. உங்களை அழைத்தவருக்கு ஒரு பேர் பரிகாரி, சொல்லுங்க, பரிகாரி சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? டாக்டர்னு அர்த்தம். என்னது? ஆவிக்குரிய டாக்டர். அல்லேலூயா. அபிஷேகம் நிறைந்த டாக்டர். அல்லேலூயா. இந்த டாக்டர் என்ன பண்ணுவார்? ஆவிக்குரிய காரியத்தை ட்ரீட் பண்ணுவார். அல்லேலூயா. வார்த்தையை அனுப்புகிறார், அது உள்ள போய் இறங்கி எல்லா சரீரத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பேதுருடைய மாமி ஜுரம், வைத்தியர்லாம் செலவு பண்ணாங்களா எனக்கு தெரியாது, படுத்த படுக்கையாது. இந்த வைத்தியர் போகிறார், இந்த வைத்தியராக இயேசு கிறிஸ்து போகிறார், போய் எல்லாரும் சொல்கிறாங்க, படுத்துக்கிறேன், என்ன பண்ண தெரியுமா, கையை பிடிக்க தூக்குற. அல்லேலூயா. அந்த பவர், அதாவது நசரனாய் இயேசுவை தேவன் பரிசுத்தாவினால் வல்லமினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். தேவன் அவரோடு இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவாயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும்
குணமாக்கணும். சோ இந்த டாக்டர் என்ன பண்றாரு, இவர்டந்து இவரோட அஸ்திரத்திலிருந்து வெளியே ஒண்ணு போயிட்டே இருக்கு. அது என்ன தெரியுமா, வல்லமை. என்ன போயிட்டு இருக்குது, அந்த வல்லமை போறதுனால இவர் கையை பிடிச்ச உடனே அந்த கை வழியா தேவ வல்லமை இறங்கினோடனே காய்ச்சல் டக்குன்னு போயிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அதே இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், உங்களுடைய ஆவியில வாசம் பண்ணுகிறார். எடுங்கள் வசனத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. எடுங்க தேவனுடைய வார்த்தையை. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எடுங்க வார்த்தையை, எடுத்து அதட்டுங்க, சூழ்நிலை அதட்டுங்க. மாத்திரை மருந்து எடுக்க தப்பு கிடையாது, ஆனா இங்க ஒருத்தர் இருக்காருல்ல, அவருக்கு ஒரு பதில் சொல்லணுமா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் என்ன பண்றாரு, இவர் யாரை தொட்டாலும் சுகமா இருங்க, அவரை யார் தொட்டாலும் என்ன பண்றாங்க, சுகத்தை சுகம் எடுத்துக்கிறாங்க. அல்லேலூயா. டக்கு அது என்ன, அது வல்லமை. காய்ச்சலுக்கு வைரஸ்ன்றீங்க, காய்ச்சல் எப்படி வருது, வைரஸ். காய்ச்சல் என்னது, வைரஸ். அந்த வைரஸ் சொன்னது எப்போ, இந்த நூற்றாண்டா இருக்கலாம், இதுக்கு முன்னாடி நூற்றாண்டு வச்சுக்கோங்க. அதுக்கு வைரஸ்ன்ற வார்த்தையை, காய்ச்சல் சொல்றது இல்லை, வைரஸ். வைரஸ்னாலதான் அந்த காய்ச்சல் வருது, வைரல் காய்ச்சல்ன்றாங்கல்ல. அப்ப இந்த வைரஸை இந்த நூற்றாண்டு வச்சுங்க, இதுக்கு முந்தின நூற்றாண்டு வச்சுங்க, 200 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சுக்கிடுவான். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே காய்ச்சல் இருந்திருக்கு. காய்ச்சல் இருந்துச்சா, அப்போ அது என்ன வந்து காய்ச்சல் இருந்திருக்கு, அது வைரஸ்ன்னு இப்ப சொல்றான். ஆனா அந்த காலத்திலயே அந்த வைரஸ் இருந்திருக்கு, அதை இவன் கண்டுபிடிச்சிட்டான் வைரஸ்ன்னு. அந்த வைரஸை பார்க்க முடியல, நீங்க பார்க்க முடியுமா வைரஸை, பார்க்க முடியாது. எப்படி கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் போய் உள்ள உட்காந்து வேலை செய்தோ, அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத தேவ வல்லமை அந்த இடத்துல உட்காந்து கிரியை செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வைரஸை நான் பார்க்க முடியல, தேவனுடைய வல்லமையும் நான் பார்க்க முடியல. அல்லேலூயா. ஆனா ரெண்டுக்குமே வேலை செய்கிற தன்மை இருக்கு. கொடிக்குளத்துல வந்திருக்கிறாங்க, அவங்க மாமியாருக்கு உடம்பு இல்லாம இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, அவங்க சொன்ன வார்த்தை, இப்போ கேன்சர் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒல்லி ஆயிட்டாங்க, கிட்டத்தட்ட மறிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இப்போ போய் இப்போ ஜெபம் பண்ணிட்டோம். அவங்க 1 வருஷம் முன்னாடி ஜெபம், அவங்க வீட்டில் ஒரு கூட்டம் வச்சுருந்தா அப்பெல்லாம் வந்தாங்க, நல்லா திடகாத்தமாக இருந்தாங்க. ஆனால் அந்த வைரஸ் அந்த அந்த கேன்சர் என்ன பண்ணுதுன்னா, உள்ள உட்காந்து குடஞ்சி குடஞ்சி இப்போ அவங்கள நரம்பு ஆக்கி அப்படியே எலும்புரிக்கி போல் உட்காந்துருக்குறாங்க. அப்படியே சாப்பாடு இறங்கலை, அப்படியே உட்காந்து. ஆனா அந்த டாக்டர் சொன்னாராம், அவங்களே சொன்னாங்க வாயத்தரன், அந்த டாக்டர் சொன்னாங்களாம், இந்த வியாதி 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. இந்த வியாதியுடைய சாபம், அவரே சொன்னார், இந்த வியாதியுடைய சாபம் வந்ததே தெரியாதான், வந்தது கேன்சர் வந்தது 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சான். இப்போ அது என்ன ஆயிடுச்சு, வலி அப்படிக்கும் போதுதான் போய் பார்த்துருக்காங்க, முத்துன ஸ்டேஜ். அப்போ கண்ணுக்கு தெரியுது என்ன பண்ணல, வியாதி என்பது என்னது, சாபம். வியாதி என்பது என்னது, சாபம். வியாதி என்பது என்னது, சாபம். அதுதான் அவர் சொல்ல, கொள்ளை நோய்க்கு தப்பு விக்கிற தேவன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவார்த்தை சத்தியத்தை தெரிஞ்சா எந்த வியாதி உன் பக்கத்துல வர, அல்லேலூயா. தேவனுடைய சத்தியத்தை உள்ள இறக்கியிருக்கிறேன் நான், தேவனுடைய சத்தியத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறேன். இரவும் பகல் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவர் மேல் தியானம், அவருடைய வசனத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதை தியானமா இருக்கிறேன் நான், எதை எதையும் தான் இதை தியானிக்கிறேன். சத்தேவனுடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகனா கேடகமானதுதான், எந்த வியாதி உள்ள அண்டாது. அல்லேலூயா. வந்ததுக்கப்புறம் போராடுறதை விட வர்ற முன் காப்பதே சிறந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்னொன்னு நீங்க இந்த உலகத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க வாழ்ற உலகத்தை தேவன் உங்களோட பேசி கொண்டிருப்பார். இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம், வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா, இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்னு ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். பேசுவாரா, பேசவே மாட்டேங்கிற, என்ன பேசுறன்னு யாருக்கு தெரியும், இல்ல பேசுறா. அதை பேசினதான் இங்க வேதத்துல போட்டிருக்கு. நீங்க இருக்கிற உலகம் எப்படிப்பட்ட உலகம்னு இந்த வேதத்திலே எழுதப்பட்டிருக்குது, வாசிக்கலாமா? சங்கீத 91 தான், 5 வாசிக்கலாம். இரவில் வெயிட் பண்ணுங்க, இரவில் உண்டாகும், சத்தமா சொல்லுங்க, இரவில், நைட்டு, நைட்டு சொல்லுங்க, நைட்டு. இரவில் உண்டாகும் பயங்கர எண்ணமோ உருவாகுதான், நைட்டு என்ன நடக்குதுதான், பயங்கரம் உருவாகுது இரவுல. நைட்டு என்ன பண்ணுது, பயங்கரங்கள் உருவாகுது. அடுத்து என்ன போட்டிருக்கு, பகல், பகலில் என்ன பறக்குதான், பகல் என்ன பறக்குது,
கண்ணுக்கு தெரியாது, ஆனா அம்பு இருக்குது சுத்தியிலும். ஹல்லேலூயா. பகலில் என்ன பறக்குது? நைட்டும் நிம்மதி இல்லை. சரி, காலையில பொழைக்கலாம் பார்த்தா காலையில் என்ன பறக்குது? காலையில் என்ன பறக்குது? ஒன்றும் பார்க்க முடியல. சரி வரேன், விஷயத்துக்கு வரேன். பகல்ல என்ன பறக்குது? அம்பு. அடுத்து என்ன போட்டிருக்கு? மத்தியானம். காலையில தான் நிம்மதி இல்லை, நைட்டும் நிம்மதி இல்லை, மத்தியானம் என்ன நடக்குது? பாலாக்கும். இதுதான் உலகம் இன்னைக்கு. தெரியுதா உலகம் எப்படிப்பட்ட உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்கோம்னு? இந்த உலகம் இருளுக்குள் இருக்குது. எங்க இருக்குது? பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, இருளில் இருக்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ நான் உலகத்திற்கு, உலகத்திற்கு, உலகத்துக்கு ஒளியா இருக்குது நானே. ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து தான் ஒளியா இருக்கனால அந்த சத்தியத்தை கவனிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி அந்த சத்தியத்தை என்ன பண்ணணும்? வெளிச்சத்தை எடுக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க இருக்கிறத காலையிலையும் நிம்மதி இல்லை, அம்பு பறந்துகிட்டே இருக்கு. வேடனுடைய அம்பு குத்திருது, வியாதியோ தருத்திரமோ என்னமோ பிள்ளைகளையோ. கவனிச்சு பார்த்துட்டு இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? நீங்க உங்க வீட்டுல எல்லாருக்கும் அவனுக்கு நமக்கு ஏதோ நடக்குது. திடீர்னு புள்ள விழுந்துருச்சு. பிள்ளை எங்க குழந்தை ரெண்டாவது பொண்ணு பொண்ணு பெட்ல போட்டிருந்த கட்டில அப்படியே உருண்டு கீழே விழுந்துருச்சு. விழுந்தா எங்க விழுந்துருக்குன்னா தலானியை வச்சு தடுத்து வச்சிருந்த தலானியை எத்தி அதுல போய் விழுந்திருக்கு. விழுந்த தலானியில குப்புரகப்படுத்துக்கு. ஒண்ணுமே ஆகல. ஆண்ட கிருபை. ஹல்லேலூயா. ஏதாவது நடக்குது. என்ன நடக்குதுன்னு? ஈவில், அதாவது பூமி தீங்குல நிரம்பி இருக்குது. ஹல்லேலூயா. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, வாழ்க்கையில என்ன மாதிரி உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. காலையிலயும் அம்பு பறந்துகிட்டு இருக்கு, மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரம். எல்லாரையும் தான் போட்டு வாங்கி கொண்டு இருக்கு. விசுவாசி அவிசுவாசி எல்லாத்தையும் சங்காரம் என்ன பண்ணுது? வாங்குது. மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரம். அந்த சங்காரத்தை மாத்திரம் தான் பார்க்க போகிறோம். யாத்ராகமும் 11:5-7 வாசிக்கலாம். எல்லாம் சேர்ந்து கூட வாசிக்கலாம். அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வையனுடைய தலைப்பிள்ளை முதல் ஏந்திரம் அரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதல் பெயர் அனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீட்டிற்கும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதுமன்றி அதனால் எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும். ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை. அல்லேலூயா. இதுதாங்க உண்மையான விசுவாசியுடைய வாழ்க்கை. உன் குடும்பத்தில் நீ என்ன வேணாலும் நடந்துட்டு போற, உன் குடும்பத்தில் என்ன வேணாலும் சாவு நடக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என் தேவனுடைய குடும்பத்தில் நான் சத்தியத்தில் நிரம்பியிருக்கிறபடியாக அகால மரணமோ சடிதி மரணமோ வாதை எங்கள் கூடாரத்தை அணுகுவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் ஒரு வித்தியாசமுள்ள வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அழைப்பு எங்க? எகிப்து வாழ்க்கை. இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்க. இருளின் அதிகாரம் சொல்லுங்க. இருளில் என்ன நடக்குது? கொள்ளை நோய். இருள் என்ன நடக்குது? இருள் என்ன நடக்குது? இந்த பூமியில கொள்ளை நோய் இருக்குது, புரிஞ்சுட்டீங்களா? வைரஸ் இந்த அதை சாப்பிட்டேன் இதை சாப்பிட்டேன் அதெல்லாம் இல்லை. இருளில் கொள்ளை நோய் இருக்கிறது. அதுதான் வைரஸா வந்து உன் சரீரத்தை பாடாய்படுத்தி உனக்கு சக்கரை வியாதியை கொடுத்து உன் வியாதி உன் சரீரத்தை கிழித்து கொண்டு இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு அது. என்னது இது? கண்ணுக்கு தெரியாத ஒரு இது வைரஸ். இது ஆராய்ச்சி பண்ணு, இதை எதையாவது அடிக்க பார்ப்போம். இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்பிரவேசத்துக்கு பிதாவாகிய தேவனை சோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. இருளின் அதிகாரம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. இருளின் அதிகாரத்தில் விடுதலை ஆக்கப்படும். இருளின் அதிகாரம் இருளுக்குள்ள என்ன இருக்குது? கொள்ளை நோய். என்ன இருக்குது? கொள்ளை நோய். நீங்கள் இருளுக்குள்ளானவர்கள் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறி இருக்கிறீர்கள். அல்லேலூயா. உங்கள் பிதாவாகிய தேவனுடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறி இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அந்த சத்தியத்தை எடுக்கணும். நீங்க என்ன போட்டிருக்கீங்க? எகிப்தியர் தலைப்புள்ள எல்லாம் சாகுது, ஆனா இஸ்ரேல் ஜனங்களை ஒரு நாய் கூட சாகலை. அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமானது பாஸ்டர். அவங்க மாடெல்லாம் சாகாம இருக்கு, என் மாடுக்கு மட்டும் வியாதி வந்துருக்கு. பேசுங்க வார்த்தை. அல்லேலூயா. எகிப்தியருக்கு இஸ்ரவேலுக்கு வித்தியாசம் உண்டாக்குற கர்த்தர் இன்னைக்கு ஜீவன் உள்ளவராக இருக்கிறார்.
அவர் ஜீவனுள்ளதாக்கிறார், உங்க வாழ்க்கையும் ஜீவனுள்ளதாய் மாறும். சத்தியத்தை எடுங்க, வாக்குத்தத்தை கையில் எடுத்து பேசுங்க, புரிஞ்சுங்க. சத்தியம்தான் பாதுகாக்கும். ஆலையில் நீங்க எவ்வளவு பெரிய ஊழியக்காரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய விசுவாசியா இருந்தாலும் சரி, நீங்க யாரா இருந்தாலும் சரி, தேவனுடைய சத்தியம் மாத்திரம் உங்களை பாதுகாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சத்தியம், அல்லேலூயா. தேவனுடைய சத்தியம், இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுள்ளவராய், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் இராதபடிக்கு ஒளிக்குள் கொண்டு வரக்கா வந்தேன். அல்லேலூயா. இவரை குறித்து தான் பரிசுத்தாவியான போதிக்கிறார். அல்லேலூயா. இவரை குறித்தான் பேசுகிறார், இவரை குறித்தான் பேசுகிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம், அதே யாத்திராங்க 12:23-30 ரெண்டு வசனங்களையும் வாசிக்கலாமா? பாருங்க, கர்த்தர் எகிப்தியர் அதம் பண்ணுகிறதுக்கு கடந்து வருவார், நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்களில் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனே உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசப்படியை விலகி கடந்து போ, வாசப்படியை விலகி கடந்து போவார். சங்காரத்துக்கு பார்த்தோம்ல, மத்தியானில் பாலாக்கும் சங்காரம். இந்த சங்காரம் என்ன ஆயிடுச்சுன்னா, தேவன் என்ன பண்றாரு, தூதன் அனுப்புறாரு. என்ன பண்றாருன்னா, எகிப்தியருடைய தலைப்பிள்ளையெல்லாம் என்ன பண்ணணும், அதம் பண்ணணும். மூத்த பிள்ளை, மூத்த பிள்ளை எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, தேவன் அனுப்புகிறாரு. அதே ஆளு எங்க வருது, நம்ம வீட்டுக்கு வருது. அங்க முத ஆளை காலி பண்ண அதே அந்த தேவ தூதன் என்ன பண்றான், இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றான், வரான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ரத்தத்தை பூசு. என்ன பண்ணு, என்ன பண்ணு, ரத்தத்தை நிலச்சட்டத்துல ரத்தத்தை பூசு. இந்த ரத்தத்தை கண்டு சங்காரக்காரன் உன் வீட்டுக்குள் வரமாட்டான். அல்லேலூயா. அந்த ரத்தம் தான் சத்தியம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து ரத்தமாகிய சத்தியம். அதனாலதான் விசுவாசிகள், நீங்க என்னைக்கோ ஜெபம் பண்றவங்களா இருக்கலாம், நல்லா கவனிங்க, ஆனா நைட்டு படுக்கும் போது ரத்தத்தை பூசணும் சொல்லியிருக்காங்க. எதையா ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சு நைட்டு பூசிடுமா, வேணாம், அதெல்லாம் தேவையில்லை. இயேசு கிறிஸ்து விசுவாசத்துக்கு அடையாளமா, சே தண்ணி பூசுவோமா, வேணாம், நல்லா கவனிங்க, வார்த்தையை பூசுங்க. அல்லேலூயா. என்ன வார்த்தை, வாதை இந்த கூடாரத்தை அணுகாது ஆண்டவரே. பொல்லாப்பு எங்க வீட்டுல எது நேரக்கூடாது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மூடி பாதுகாக்கப்படுவதாங்க. அல்லேலூயா. நைட்டு படுக்கும்போது ஜெபம் பண்ணி படுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, சங்காரக்காரன் நைட்டெல்லாம் சுத்திக்கிட்டு தான் இருப்பான், ஆனா என் வீட்டுல வரும்போது விலகி போறான். எதை பார்த்து, எதை பார்த்து, அதை மறந்துடக்கூடாது. எதை பார்த்து, ரத்தத்தை பார்த்து, சத்தியத்தை பார்த்து விலகி போயிடுவான். அல்லேலூயா. சங்காரக்காரன் எதை பார்த்து விலகி போடுறான், சத்தியத்தை பார்த்து, குமாரனுடைய பார்த்து, குமாரனை பார்த்து. அந்த ரத்தம் என்னது, ஆட்டுக்குட்டியை அடித்து என்ன பண்ண, ரத்தத்தை பஸ்கா ஆசரிக்க சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நானே உலகத்தின் சர்வலோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, என்னுடைய ரத்தத்தை எடுத்துவோம், நிலக்கல்ல பூசிக்கோ, என்னுடைய ரத்தத்தை வாயில. அதான் ஒரு விசுவாசி இயேசு கிறிஸ்து ரத்தத்தை அதிகமா பேச வேண்டும். அல்லேலூயா. நைட்டு படுக்கும் போது பிள்ளைகள் மேல கைகளை வைத்து வீட்டில் வசனத்தையும் ரத்தத்தையும் அறிக்கை பண்ண வேண்டும். சங்காரக்காரன் எந்த தூதன் உள்ள வரக்கூடாது ராஜா. அல்லேலூயா. அதை பார்த்தா விலகி போனான். எதை பார்த்து, ரத்தத்தை பார்த்து வர விட்டவன். அவர் ரத்தம் போடலன்னா சொல்லிடக்கூடாது, நாங்களும் விசுவாசி தானே, ரட்சிக்கப்பட்டிருக்கோம், எங்க குடும்பத்துல மட்டும் நான் ஏற்கனவே சொன்னேன், அதெல்லாம் நடக்கூடாது. ஏற்கனவே சொன்னேன், ஒரு 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 விசுவாசி அவங்க பையன் இறந்து போயிட்டார், ஆண்டவர் எடுத்துட்டாரு. யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தார். ஆ, திரும்ப கொடுத்துட்டார்ல, அதை சொல்ல மாட்டேன். கொடுத்தாரா கொடுக்கல, கொடுத்தாரா கொடுக்கலையா, கொடுத்தாரா கொடுக்கலையா, எங்க கொடுத்தாரு, பரலோகத்தை கொடுத்தாரு, அதுக்கு மட்டும் வாய் வர மாட்டேது. இப்ப கொடுத்தாருன்றீங்க, எடுத்துட்டாருன்றீங்க, திரும்ப இங்க தானே கொடுக்கணும் உங்களுக்கு. புரிஞ்சுட்டீங்களா, புரிஞ்சுட்டீங்களா, தேவன் எவ்வளவு நல்லவர் பாத்தீங்களா. தேவனை மாத்தாதீங்க. தேவனை சங்காரக்காரன் எடுக்கிறான், கர்த்தர் அழிக்கல, சங்காரக்காரன். அல்லேலூயா. இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், யோபு, யோபு உன் கையில் இருக்கான், அவன் உன் கையில இருக்கிறான். சத்துருவை பார்த்து சொல்ல, அவன் உன் கையில் எப்போ, இதோன்னா கண்ணை திறந்து பாருன்னு அர்த்தம். இதோன்னு என்ன அர்த்தம், பிஹோல், கண்ணை திறந்து பாரு.
உன் கைக்கு வந்துட்டான். எப்போ இவன் அவன் கைக்கு போனான்? நல்லா வாசிங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. யோபு வாசிக்கல, யோபு யோபு 3:25 வாசிக்கலாம், வாசிக்கட்டுமா? நான் பயந்த காரியம் எனக்கு, நான் அஞ்சினது எனக்கு, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே. நான் பயந்த காரியம், அப்ப என்ன பயந்து? விசுவாசிய தேவப்பிள்ளையே, பயந்து பயந்து வாழ வேண்டாம். அல்லேலூயா. என்னமோ நடந்துருமோன்னு பயந்து பயந்து வாழ வேண்டாம். நாளைக்கு ஏதாவது என் பிள்ளைய போயிடுவாங்களோ, பயந்து பயந்து வாழ வேண்டாம். இன்னைக்கு பேங்க்ல இருக்கிற பணம்லாம் நாளைக்கு வெளியே போயிருமோ, பயந்து பயந்து வாழாதீங்க. போயிருச்சு, அங்க எங்க போயிருச்சு? யோபு வாழ்க்கையில புடிங்கிட்டு போயிருச்சு. சபையர் வந்து புடிங்கிட்டு போயிட்டான். சபையர், சபையர்னா யாரு? வெளியில உள்ள இன்னொரு ஆளு. வெளியாள் வந்து என்ன பண்ணிருச்சு? யோபுக்கு உண்டாத எல்லாத்தையும் புடிங்கிட்டு போயிருச்சு. உங்க உங்க பணம் பீரோல இருந்தாலும் சோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே, இது உம்முடைய பணம், இதை பாதுகாத்துக்கொள்ளுங்க ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பேங்க்ல பேங்க் கொடுப்ப நம்ப முடியல, காலி பண்ணிடுறாங்க. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இதெல்லாம் உம்முடைய பணம், என்னைக்கு ஏன் பணம் முடிச்சீங்கன்னா அதான் பிடிக்கிறான் சத்துரு. புரிஞ்சுட்டீங்களா? ஆண்டவரே இது உம்முடைய பணம் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க. சத்தமே வர மாட்டேது. ஆண்டவரே ஏன்ட்ட இருக்கிறது எல்லாம் உம்முடைய பணம். கேட்க மாட்டோம் யாரும், புரிஞ்சுங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே இது உம்முடைய பணம், உம்முடைய பணம் நீர் எனக்கு கொடுத்துருக்கிறி. அல்லேலூயா. எனக்கு தேவைக்கு நீ கொடுத்துருக்கிறி. அல்லேலூயா. இதுதான் தேவன். பயப்படாதீங்க. நம்மது ஏன் இது? பொருளாசையோட வாழக்கூடாது. பொருளாசை, அடுத்தவன் பொருளை திருடணும், அடுத்தவனை அடிச்சு சாப்பிடணும், அடுத்தவனை ஏமாத்தணும், அடுத்தவன் சொத்தை அபகரிக்கணும். விசுவாசியே ஒரு பேர் கூட வரக்கூடாது, இந்த பேச்சே வரக்கூடாது. அல்லேலூயா. நீ விசுவாசியா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை, புரிஞ்சுக்கிங்க. ஒரு விசுவாசி என்ன செய்யணும்? சுத்தமுள்ள வாழ்க்கை, மனசாட்சிக்கு பயந்து வாழணும். அல்லேலூயா. நியாயமா இருக்கணும். நியாயமா என்ன பண்ணணும்? நியாயமா, நியாயமா இருக்கணும். அடுத்த என் பணம் எனக்கு வேணாம், என் பணம் அடுத்தவன் ஏமாறக்கூடாது. யார்ட்டையும் என்ன பண்ணக்கூடாது? ஏமாறக்கூடாது. இறக்கம் தான் ஏமாத்துக்கு. நீங்க ஆண்டு எடுத்து ஆண்டு உங்களுடைய பணம் எனக்கு கொடுத்துக்கிறி, எனக்கு கொடுத்துக்கிறி, நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் யாருக்காக கொடுக்கணும்னா எதிர்பாராம கொடுங்க. அல்லேலூயா. திரும்பி நீ கொடுத்தாலும் சரி, கொடுத்தாலும் சரி அப்படின்னு சொல்லி கொடுங்க. அப்பதான் நீங்க அமைதியா இருப்பீங்க, இல்லைன்னா நீங்க ஊரை கூப்பிட்டுருங்க. புரிஞ்சுட்டீங்களா? அதனால யாருக்கு உதவி செய்யணும், எப்படி கைமாறு கருதாமல் என்ன பண்ணணும்? கடன் கொடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ திரும்பி கொடுப்பேன்னு தானே கொடுத்தேன். சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. ஒரு விசுவாசி என்ன பண்ணணும்? சாட்சி உள்ள தேவனுக்கு பயந்து வாழ், கர்த்தருக்கு பயந்து. இன்னைக்கு ஆண்டவரே நான் நேர்மையா நடக்கிறேன், நீ பாத்துக்கணும். இப்ப என்னாச்சுன்னா யோபு 5:5 வாழ்றான், பயந்ததெல்லாம் வந்துருச்சு. அவன் பயந்து எதுக்கு பயந்து தெரியுமா? என்னைக்கா என் பிள்ளைய செத்து போயிருவான், என்னைக்காவது என் சொத்தெல்லாம் வெளியே போகுது. பயந்தது என்ன பண்ணுச்சு? சத்தியம் இல்லை, பயந்தா இருக்கு. தேவனுக்கு பயந்த நல்ல மனுஷன், பொல்லாப்புக்கு விலகிறவனா அவனை குறித்து அவன் ஆண்ட சொல்ற, பொல்லாப்புக்கு விலகிறவனா அவனை போல ஒரு மனுஷன் இல்ல பூமியில், நல்ல ஒரு சாட்சி. ஆனா சத்தியம் மாத்திரம் இல்லை, தேவனை குறித்த சத்தியம் இல்லை. நான் தெரியாது அளப்பினதை அளப்பினேன்னு சொல்லி கடைசியில சொல்றான். இடையில என்ன சொல்றான் தெரியுமா? எல்லாரும் என்ன சொல்றான்? யோபுக்கு இருந்த பிரச்சனை கொஞ்சம் மாசம்தான். யோபுக்கு இருந்த என்ன பிரச்சனை? எத்தனை மாசம்? கொஞ்சம் மாசம். அதான் சொல்றாரு 30:1, எண்ணிலும் இளமை உள்ளவர்கள் என்னை என்ன பண்றாங்க? பரியாசம் பண்றாங்க. எண்ணிலும் இளமை உள்ளவர்கள் என்னை என்ன பண்றாங்க? அப்ப இவன் இளமையா இருக்கான் சொல்றான், நான் இளமையா இருக்கிறேன், எனக்கீல இளமையா இருக்கிற வாலிபர்கள் என்னை என்ன பண்றாங்க? பரியாசம் பண்றாங்க. அப்ப இன்னும் வாலிபனா இருக்கான். அது மாத்திரம் இல்ல, அது கொஞ்சம் முன்னாடி வசனம் பார்த்தாங்க தெரியும். இத்தனை மாசங்களை நான் கடந்து போனேன், ஆனா இப்பொழுதோ இருளை கடந்து போனேன், அவர் அருளிய வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன்னு சொல்றேன். அல்லேலூயா. யோபு 29 வீட்டுல போய் வாசி பாருங்க. கொஞ்சம் மாசம்தான், கொஞ்சம் மாசம்தான் நடக்குது இந்த பிரச்சனை. தேவன் உண்மையுள்ளவன். அல்லேலூயா. விசுவாசிய தேவப்பிள்ளை, யோபு போல இழந்து போனாலும் நான் சொல்கிறேன், திரும்பவும் இதே பூமியில திரும்பவும் இதே இடத்துல கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆனா சத்ரு எடுத்தான், அதை மாத்திரம். யார் எடுத்தது? யார் எடுத்தது? யோபுக்கு உண்டானது யார் எடுத்த? இதோ அவன் உன் கையில் இருக்கிறான். அப்புறம் வாதித்தான், என்ன பண்ணா? சரீரத்தை என்ன பண்றான்? சாத்தான் வாதி, தேவன் வாதித்தான் போடல, சாத்தான் வாதித்தான் ஓட்டை. அப்போ இவன் கைக்கு எப்படி தானாகவே வேலியை பிடுங்கி என்ன பண்ணிட்டான்? வெளியே போயிட்டான்.